மார்க்கெட் ஓப்பனிங்லே ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட்டு ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும் எக்ஸிட் போலோட ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்குது ஆர்பிஐ கோல்டை கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி பாசிட்டிவான நியூஸ்னால் மார்க்கெட் அப்படியே ஒரு பெரிய ஜம்ப் அடிச்சிச்சு அந்த ஜம்ப் அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்ட் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சார்ட்டுக்கு ஃபண்டமெண்டல் தேவையில்ல நியூஸ் எதுவும் தேவையில்ல நம்ம சார்ட்டு ஒரு டெக்னிக்கல் சார்ட்டு தான் இதில் கிடைக்கக்கூடிய டேட்டா பிரேக் அவுட் ஏற்ற மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டில் க்ளோஸிங் அப்போ ஒரு பைக்காலோட காலோட க்ளோசிங் அதான் அந்த க்ரீன் கலராக இருக்குது இந்த மொமெண்டம் அப்படியே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக புல்லிஷ் மொமெண்டமாக இருந்தது ஒரு ஒன் தேர்ட்டி மேலே மார்க்கெட் இறங்கினதில் நமக்கு அப்படியே சேஞ்ச் ஓவர் கொடுத்து செல் காலாக மாறிட்டு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டெக்னிக்லாம் ஒவ்வொரு தான் வந்து பிரேக் அவுட் ஆகுதான்றத அனலைஸ் பண்ணிகிட்டே வரும் மார்க்கெட் மேலே ஏறினா பைக் கால் வரும் இப்போ நமக்கு ஆக்சுவலி கீழே இறங்கினதில் செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த ட்ரெண்டு மாறும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ எங்கே என்ட்ரி எடுக்கலாம் டார்ட்ட வச்சுக்கலாம் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலான்ற மாதிரி ஒரு கால்ஸ் மாதிரி ஜென்ரேட் ஆகும் இந்த கால்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ராய்டே ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும் நமக்கு இப்போ கிடச்சால் கால் இப்போ ஒரு ஒன் ஃபார்ட்டி ஆகுது இப்போ தான் செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இன்றைக்கி கிடச்ச ஃபர்ஸ்ட் கால் இதுதான் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபார்ட்டியில் செல் பண்ணலான்னு இந்த கால் ஜென்ரேட் ஆயிருக்கு அந்த ரெட் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல அதுதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் கீழே ஃபர்ஸ்ட் டார்ட் செகண்ட் லைன் இருக்குது மேலே லைன் இருக்குது ஃபர்ஸ்ட் டூ கேண்டில் ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு நூறு பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அதே நேரம் ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்லி எக்ஸ்பெரி பார்க்குறோம் கம்மிங் வீக் எக்ஸ்பெரி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஒரு அவுட் ஆஃப் த மணி தான் எடுத்திருக்கோம் இன்றைக்கி ஆக்சுவலி எல்லா ஆப்ஷனுமே கொஞ்சம் ப்ரீமியம் வந்து ஹெவியாக தான் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கால் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ ஃபைவ் எயிட்டி இப்போ ஃபைவ் நைன்ட்டி வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி சார்ட் வந்து ஆப்ஷனும் எடுத்துக்கலாம் இல்லை க்ரூட் ஆயில் நிஃப்டி என்ன பார்க்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியும் வாட்ச் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் த்ரீ பிஎம் பை கால் வருது க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட் இந்த மாதிரி அந்த ட்ரெண்ட் மாறுற ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் மாதிரி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அப்படி தான் இப்போ கால் ஜென்ரேட் ஆச்சு ஃபிஃப்டி ஒன் ஒன் எயிட்டி சிக்ஸில் பை பண்ணலான்னு அடுத்து ஒரு செவன் மினிட்ல ஃபஸ்ட் டாரட்டை த்ரீ ஃபோர்டின் ரேஞ்ச் ப்ரேக் அவுட் ஆச்சு அடுத்த ஒரு டென் மினிட்ஸில் செகண்ட் டாரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போச்சு ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த அவுட் நடக்கையில் அந்த ட்ரெண்டு மாறையில் ஆட்டோமெட்டிக்காக சஜஷன்ஸ் மாதிரி கொடுத்துரும் எங்கே என்ட்ரி எடுக்கலான்ற மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் மேனுவல் ட்ரேடிங் ஆட்டோ ட்ரேடிங் ரெண்டுமே பண்ண முடியும் இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த சாட் பற்றின டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க் யூ